श्री माधवांशुदाम्बुदिपूर्णचन्द्रं श्री श्रीनिवासगुरुवर्यकृपार्थचक्रं श्रीनव्यरङ्गयतिवर्यकृतात्मरक्षं वन्दे सदा वरदलक्ष्मणदेशिकेन्द्रं भारद्वाजं षटारिंशुभगुणान् पण्डितेन्द्रं भजेऽहं सूनुं नारायणस्य संस्कारमाभ्यग्रन्थान् वीररुद्भीषटारेः नस्तभारं नृसिंहे वेदान्तलक्ष्मणमुनीन्द्रकृपात्तबोधं तत्पादयुग्मसरसीर्घभृङ्गराजं त्रय्यन्तयुग्मकृतभूरिपरिश्रमं तं श्रीरङ्गलक्ष्मणमुनिं शरणं प्रपद्ये श्रीमद्वेदान्तरामानुजमुनिकरुणालब्धवेदान्तयुग्मं श्रीमश्चीवासयोगीश्वरगुरुपतयोरर्पितस्वात्मभारम् श्रीमश्श्रीरङ्गनाथाह्वयमुनिकृपया प्राप्तमोक्षाश्रमं तं श्रीमद्भेदान्तरामानुजमुनिमपरं संश्रये देशिकेन्द्रम् श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्घ्यकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणम् श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकम् प्रणामं लक्ष्मणमुनिः प्रतिगृह्णातु मामहं प्रसादयति यत्सूक्तिः स्वादीनपदिकां श्रुतिम् अस्मद्गुरुभ्यो नमः मन्त्राणां परमो मन्त्रो गुह्यानां गुह्यतमम् पवित्राणां पवित्रं च मूलमन्त्रः सनातनः प्रमाणवाक्यम் அதாவது மந்திரங்களிலே மிக உயர்ந்த மந்திரம் திருவஷ்டாட்சரம் குஹ்யானாம் குஹ்யதமம் ரகசியங்களிலே மிக உயர்ந்த ரகசியம் இந்த திருவஷ்டாட்சரம் பவித்ராணாம் பவித்ரம் ச தூய்மையானவற்றுள்ளே இது மிக தூய்மையானது ஏன்னா அந்த மூலமந்திரம் சொல்றது தான் சனாதன தர்மம் அதுதான் பகவான் அவதாரங்களை எடுத்து நமக்கு அனுஷ்டித்து போந்ததும் அதுவே இந்த சீக்ஷாவல்லியானது இந்த திருமந்திரத்தை தான் உத்கோஷிக்கிறது அதில் எட்டாவது அனுவாகத்தில் அந்த பாந்தோபாசனத்தை சொல்லித்து அதுக்கப்புறம் ஒம்போதாவது அனுவாகத்தில் பிரம்ம வித்தைக்கு அங்கமாக அனுஷ்டிக்கப்பட வேண்டியதான ஸ்ரௌத ஸ்மார்த்த கர்மானுஷ்டானங்களை விதித்தது இங்கே இந்த உபன்யாசத்தை இங்கே யாரோ ஒரு பெரியவர் கேட்டிருக்கார் அவர் அடியேன்கிட்ட பேசினார் அவர் சொன்னார் எங்கேயோ விதேசத்தில் இருக்கிறவாளுக்கு போய் நீர் மாதிரி சௌத ஸ்மார்த்த கர்மத்தினுடைய அவசியத்தையும் அத்தியாவசியத்தையும் சொல்கிறேளே இது எவ்வளவு தூரம் ஏற்புடையது அப்படின்னு கொஞ்சம் இதை அவள் சிந்திச்சு பார்க்கான்னு அடியன்ட்ட அவர் சொன்னார் அதுக்கு அடியன் சொன்னேன் சரி இப்போது விதேசத்தில் இருந்தால் இல்லாமல் இந்த கர்மபூமியான பாரதத்திலேயே அதுவும் இந்த விந்திய மலைக்கு தெற்க இருக்கிறதான நம்ம பிரதேசத்திலேயே இருந்துண்டு ஒத்தன் கர்ம பிரஷ்டனாக இருக்கான் அவனை காட்டிலும் கர்மத்துக்கு அங்கே எந்த விதமான பலனும் இல்லாமலே இருக்கட்டும் அப்போது அந்த கர்மத்தை அனுஷ்டிக்கிறானே அவன் ஒஸ்தியா இல்லையா ஒன்று ரெண்டாவது கர்மமே இல்லை அப்படின்ற வாதிடுறதான அந்த குஹ்ய மகாதிகளை மதாதிகளை சேர்ந்தவனுக்கும் நம்ம சித்தாந்திக்கும் ஒரு சமயம் ஒரு வாதம் ஏற்பட்டது நீ சந்தியாவந்தனம் பண்ணுறதுனால உனக்கு என்ன பிரயோஜனம் அதில் பலன் இல்லைன்னு சொல்கிற இப்போ சந்தியாவந்தனத்தில் பலன் இல்லை இருந்தாலும் அது பண்ணலன்னா பாபம்ங்கிறதுனால அதை நாம் அனுஷ்டிக்கிறோம்
அதனால இந்த பலனில்லாத கர்மாவை எனத்துக்கு பண்ணணும், இது சந்தியாவந்தனம் பண்ணாட்டாதான் என்னன்னு கேட்டான். அதுக்கு சரிப்பா, ஓ சம்பிரதாயத்தில் இது சந்தியாவந்தனம் இந்த மாதிரி கர்மாலாம் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. சரி, இப்போது ஒன்று வச்சுப்போம், பகவான் இப்போ மோட்சத்தை கொடுக்கறதுக்கு நீ என்ன தான் நல்ல கர்மாவை பண்ணாலும் நீ சந்தியாவந்தனம் பண்ணலை, அதனால் உனக்கு கிடையாதுன்னு ஒன்று சொன்னான்னு வச்சுக்கோ. நாம் ரெண்டு பேரும் போகிறோம், ஒன்று சொன்னான்னா நீ அந்த சந்தியாவந்தனம் பண்ணாதனால அந்த நற்கத்தியை நீ இழந்துடுவேன், ஆனால் நான் அதை பண்ணுறதுனால எனக்கு மோட்சம் கிடைக்கும். இப்போ இன்னொன்று இப்படி யோசிச்சுப்பார், இப்போது நான் பண்ணது வேஸ்ட்டாக போச்சு அவ்வளவுதானே, அதனால் ஒன்றும் அபவாதம் எனக்கு இல்லையே, ஆனால் நீ பண்ணலை பாரு, அதனால் உனக்கு அபவாதம் வந்தது, அதனால் இந்த சந்தியாவந்தத்தை விட்டால் பாபம்னு இருக்கிறதுனால ஒரு பிராமணனாக பிறந்தவன் அது எவன் எந்த இடத்துல இருந்தாலும் சரி, கர்மபூமியில் இருந்தாலும் சரி அகர்மபூமியில் இருந்தாலும் சரி அவன் பண்ணணும் பண்ணித்தான் ஆகணுங்கிறது விதி, அதனால் அவள் அழுக்கும் அடியன் சொல்கிறேன்னு இதில் அதில் ஒன்றும் தப்பு இருக்கிறதா அடி எனக்கு தெரியலேன்னு சொன்னேன். ரெண்டாவது, இப்போது இப்போ நீங்கள் இங்கே கர்மாக்கள்லாம் பண்ணுறல, அப்படியே பிராமணனுக்கு விதித்த கர்மாவைத்தான் பண்ணல, அவர் வந்து ஆடிட்டராக இருந்து ஒரு பெரிய ஃபார்மில் ரிட்டையர் ஆகி இப்போது அதுக்கப்புறமும் சொந்தமாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கார். இப்போது பிராமணனுக்கு ஆறு தொழில் தான் சொல்லியிருக்கு, அவனுக்கு அத்தியனம் அத்தியாயனம், அதுக்கப்புறம் அந்த தானம் பிரகீதம், அப்புறம் யஜனம் யாஜனம், இந்த ஆறில் பிராமணன் வேதத்தில் விதிச்சிருக்கிற ஆறு தொழிலில் இப்போ நீர் பண்ணதான அந்த சீயே எங்கேயாவது வந்து தான், இப்போ நீர் அப்படி தானே சம்பாதிச்சீர், அப்போது அவள் கடல் கடந்து போய் சம்பாதிக்கிறதே தோஷம்னு இப்போ அதே அப்படி சொல்கிறதே, இப்போ இது மட்டும் என்ன சாஸ்திர சம்மதமாக, ஒரு சாஸ்திர சம்மதம் இல்லாத பண்ணதை இன்னும் கொஞ்சம் மேலே போய் அவள் பண்ணுறா, அதில் ஒன்றும் தப்பு இருக்கிறதா அப்படி எனக்கு தெரியலை. ரெண்டாவது, அந்த ஒரு ஸ்ரத்தையோட ஒரு ஊக்கத்தோடு கற்றுக்கணும்னு நினைக்கிறவால எதுக்கு இந்த மாதிரி வாண்டாதெல்லாம் பேசி நீர் இந்த மாதிரி அவளுடைய ஸ்ரத்தையை குலைக்கிறது, அது அடியனுக்கு நல்லதுன்னு படலை. சரி, உங்கள் அத்தையும் எடுத்துங்கோ, உங்கள் மாப்பிள்ளை ஆஸ்திரேலியாவில் இருக்கார், இப்போது நீர் ஏன் உன் பொண்ணாக அவர் கொடுத்தீர், அப்போது உமக்கு பர்சனலாக வரும்போது இது, சமுதாயத்துக்காக பேசும்போது இது பேச்சா, இது வேண்டாம் சாமி. அப்புறம் இன்னொன்றும் அடியன்னு கேட்டேன், ஒரு சமயம் இந்த மாதிரி அந்த ஃபாரினுக்கு டெலி உன்யாசம் பண்ணுறது பண்ணலாமா வேண்டாமான்னு பரவாக்கோட்டை சுவாமிக்கு ஒரு காலகட்டத்தில் ஒரு சம்சயம் இருந்தது. எதேச்சியாக அந்த சமயத்தில் அடியன் ஸ்ரீரங்கத்தில் ஆசிரமத்தில் சுவாமியை தண்டம் சமர்ப்பிக்க போயிருந்தேன். அப்போ சுவாமி கேட்டார், ஏய் நான் கேட்குறேங்கிறதுக்காக நீ வந்து என் பட்சமாக சொல்லாத, அதை நிஷ்பட்சமாக இப்போ யாரோ ரோட்டில் போகிறவங்க ஒருத்தன் உன்னை கேட்டான்னு நினச்சிக்கிண்டு இதுக்கு பதில் சொல்லு, இப்போது அது அகர்ம பூமியில் இருக்கிறவா சத்விஷயம் கேட்குறா, அதை சொல்லலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்டார். அடியன் சுவாமிக்கு தெரியாத அடியனுக்கு தெரிய போகிறது, அவர் எவ்வளவு தபஸ்வி எவ்வளவு ஞானி, இங்கே ஆண்டவனுக்கு தெரியாத அடியன்னு தெரிஞ்சிட போகிறது, இருந்தாலும் அடியன் கேட்டதுனால சொல்கிறேன், தப்பு இல்லைன்னு அடியனுக்கு படுறது, ஏன்னா ஒரு பிராமணன் எந்த கர்மாவை செஞ்சாலும் அதை திருவித தியாஜ புத்தியோடு பண்ணணும்னு சாஸ்திரம் சொல்கிறது, அதில் அந்த கர்த்திரு தியாகம் வேணும், மமதா தியாகம் வேணும், பல தியாகம் போகணும். இப்போ அவளுக்கு அங்கே ஃபாரினில் இருக்கிறதுனால பலன் கிடையாதுன்னு தானே சொல்கிறா, இருக்கட்டும், இப்போ நாம் இங்கே புண்ணிய பூமியான பாரத தேசத்தில் இருந்து நாம் பண்ணுறோமே, இப்போ நமக்கு மட்டும் அந்த பலன் வரப்போகிறதா, அந்த பலனை நாம் வேண்டான்னு தானே சொல்கிறோம், அங்கே இருந்தாலும் சரி இங்கே இருந்தாலும் சரி பல அபேட்சை இல்லாததானே கர்மாவை நாம் பண்ணுறோம், நான் பண்ணுறேங்கிறதான அந்த அகபுத்தி அங்கே இல்லை, அப்போது அங்கே அந்த கர்த்திரு தியாகத்தை பண்ணுறோம், இந்த கர்மாவானது என்னால் பண்ணப்பட்டதுங்கிறதான மமதா தியாகத்தோடு பண்ணுறோம், அப்புறம் இந்த கர்மாவினாலே வர பலனும் எனக்கு இல்லை அப்படின்றதான அந்த பல தியாகத்தோடையும் தானே ஒவ்வொரு இதுவும் பண்ணணும், அதனால தானே எந்த கர்மாவை நாம் பண்ணாலும் முதல்ல சாத்வீதம் பகவானேவே காரயத்தின்னு சொல்கிறோம்,
அப்புறம் பகவான் ஏவன் ஆரம்பிச்சு காரிதவான்னு முடிக்கிறோம். அப்போ ஆரம்பத்தும் போதும் முடிவும் போதும் இந்த பலன் எனக்கு இல்லை, இதை நான் பண்ணலை, இதனால பலனடைய கூடியவன் எம்பெருமான், எம்பெருமான் என்னை ஒரு கருவியாக வச்சுட்டு இதை பண்ணுகின்றான்னு அப்படிதானே நாம வைஷ்ணவா சொல்லுன்றிருக்கோம். அதனால அது இங்க பண்ணாலும் சரி எங்க பண்ணாலும் சரி பலன் இல்லை. இப்போ அங்க அகர்ம பூமியில பண்ணதுனாலதான் பலன் இல்லைன்னு இல்லை, நாம பலன் இங்கேயும் கோரக்கூடாது, கோரினா நாம பரமகாந்தியா ஆக மாட்டோம். அதனால இங்கேயும் பலன் இல்லை அங்கேயும் பலன் இல்லை, அது துல்லியம் தானே. அப்புறம் இதுல என்ன பெரிய விசாரம் வேண்டி கிடக்கு? அடியேன் மனசுல என்ன பண்றதுன்னா அவ ஆர்த்தியோட கேட்கறா, தெரிஞ்சுக்கணுங்கிற விஷயத்த ஏதோ அவளுடைய உத்தியோக நிர்பந்தம் உதர நிமித்தம் பகிர்த வேஷம்ங்கிற மாதிரி அவ ஏதோ கடல் கடந்து போகமான ஒரு சூழ்நிலை, ஒரு சந்தர்ப்பம், ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டது. அதுக்காக அவளுக்கு இதை சொல்ல மாட்டேன் அதை சொல்ல மாட்டேன்னு இங்க ஆண்டவன் சாதிச்சா அது என்னமோ அடியனுக்கு சரியா மனசுக்கு படலை அப்படின்னு சொன்னேன். நானும் இது ஏதாண்டா நினைச்சேன், ஆனா ஆசிரமத்தில் இது வரைக்கும் வழக்கமில்லை இது மாதிரி நின்று இங்க இருக்கிறவாள்லாம் சொல்றாட அடியன் சுவாமி அதெல்லாம் இக்னோர் பண்ணிட்டு நல்ல விஷயத்தை இப்போ மாதிரி இங்கே ஆண்டவன் மாதிரி அதை சொல்கிற வேலையே ரொம்ப குறைச்சல், அதனால் சுவாமி தாராளமாக சாதிக்கணும்னு அடியேன் சேவித்து சுவாமியை திரும்பவும் பிரார்த்திச்சுட்டு வந்தேன். இந்த மாதிரி எதுக்காக அடியேன் சொல்கிறேன்னா, போன இதில் அந்த ஸ்ரௌகஸ்மார்த்த கர்மாக்களை பற்றி சொன்னோம், அதுக்கு இப்படிப்பட்டதான இங்கே கர்ம பூமியில் அதுக்கு அவ்வளவு எதிர்ப்புகள் வந்திருக்குங்கிறத இங்கே பாகவதோத்தாலும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக அடியேன் இதை சொன்னேன். அதுக்கு மேலே இந்த 10வது அனுவாகத்தில் வித்யாங்கமாக நாம் ஜபிக்க வேண்டிய மந்திரத்தை இந்த சீக்ஷாவல்லியில் மேலும் வைசம்பாயினர் பிருகுக்கு உபதேசிக்கிறார். இதில் அகம் ருக்ஷஸ்யரேரிவா கீர்த்தி பிருஷ்டங்கிரேரிவ ஊர்த்வபவித்ரோ வாஜினீவஸ்வமிருதமஸ்மி த்ரவிணகும் சவர்ச்சசம் சுமேதா அமிருதோக்ஷிதஹ இதி த்ரிசங்கோர் வேதானுவசனம் கிறது இந்த 10வது அனுவாகம். வைசம்பாயனர் ஆச்சாரியன் தனது சிஷ்யனான பிருகுவுக்கு இந்த அத்தியன அத்தியாபனங்களுடைய முக்கியத்துவத்தை எல்லாம் உபதேசித்த பொழுது திருசங்குங்கிறதான வைசம்பாயனுடைய இன்னொரு சிஷ்யன் அதை கண்மூடி தியானம் பண்ணபடியே கேட்டுருந்தார். இந்த திருசங்கு விஸ்வாமித்திரராலே சொர்க்கத்துக்கு அனுப்பப்பட்டு அங்கே இன்றைக்கும் தலைகள் தொங்கின்றிருக்காங்க, அந்த அந்த சரீரத்தோடையே போகணும், இந்த பூத உடலோடையே போகணும்னு நினச்சது அவருக்கு, நான் உன்னை அந்த மாதிரி அனுப்புகிறேன்னு சொல்லி அவர் யாகஜாதிகளை பண்ணி தன்னுடைய சக்தினால் அனுப்பிச்சார். இன்றைக்கும் அவன் தலைகளை தொங்கின்றிருக்கான், திருசங்கு சொர்க்கம்னு சொல்கிறோம். அதனால் அவன் ராஜா, அவன் வேறு, இவர் ரிஷி. இந்த திருசங்கு ஒரு வேதானுவச்சனம் நீங்கள் சொல்கிறதே இவர் ரிஷி, இவர் வைசம்பாயனுடைய ரொம்ப முக்கியமான சிஷ்யரில் ஒருத்தர். அதனால் அந்த திருசங்கோட இந்த திருசங்கை கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டான்றதுக்காக அடியேன் சொல்கிறேன். அகம் அப்படின்னா இந்த முமுட்சுவான மோக்ஷத்தை அடைய வேணும் என்று ஆசைப்படுகின்ற நான் அர்த்தம் அடியேன். விருக்ஷஸ்யரேரிவா, விருக்ஷஸ்யன்னா மரம் போன்றவற்றிற்கு, அதாவது நாசம் செய்யத்தக்கதான அகங்காரம் முதலியவற்றிற்குன்னு அர்த்தம் இங்கே. ரேரிவா, அதற்கெல்லாம் நாசகனாக நான் இருக்கிறேன். அதாவது மரத்துக்கு இவன் எப்படி உயிராயிருக்கிறேன்னு சொல்கிறாங்கிற ஒரு சம்சயம் ஏற்படுறது. ஒருவேளை உண்மைதான் சொல்லித்தோ, ஏன்னா இப்போ இருக்கிற இந்த மாணாக்கர்களெல்லாம் எப்படி இருக்கான்னா, அவன் ஏதோ இங்கிலீஷ் படிக்கிறா, சயின்ஸ் படிக்கிறா, அப்படி படிக்கிறாளே தவிர நம்ம அத்தியாத்ம சிந்தனை உள்ளதான பாடம் அவளுக்கு ஒன்றுமே கிடையாது. அதனால் இந்த ஆத்ம சிந்தனையை துளி கூட இப்போ இருக்கிற கல்வி முறை கொடுக்கலை. அதனால் அவள் மரத்துக்கு சமானமோ, இப்படி தான் பின்னால் இருக்க போகிறா அப்படின்றதுனால அகம் விருக்ஷஸ்யரேரிவான்னு வைசம்பாயனர் குருவுக்கு முன்னால் உபதேசிச்சாரோன்னு ஒரு சந்தேகப்படும்படியாக இருக்குது. அது மட்டும் இல்லை, இங்கே அவர் சொல்ல வந்த கருத்து
அகங்காரம் முதலியவற்றை அவன் நீக்கி கொள்ள வேணுங்கிறதுக்கு தான். ஆனால் இந்த மரம் இருக்க அது வெட்ட வெட்ட துளுக்கும், அதுக்கப்புறம் பல்கி பெருகி வளரும், அது நிறைய கிளையோடு இருக்கும். சில மரங்களுக்கு இந்த ஆலமரம் போன்றதுக்கு விழுதுங்கிறது கூட உண்டு, அது கீழே பூமியில் இறங்கி அதுக்கப்புறம் அது பெருச தழைச்ச மரமாகும். இப்படி இந்த மரமானது இது கிளைகளாகவும் அது நிறைய வேர் தூர் விட்டு அதுக்கப்புறம் விழுது விட்டு இப்படி அது ரொம்ப பலமாக பல்கி பெருகி ஓங்கிறது, அதை வெட்ட வெட்ட துளுக்கிறது. அப்போது அந்த மரத்துக்கும் இந்த ஆத்மாவு வேறே, அந்த மரம் வேறு. அப்படி இந்த சரசநாமத்தில் கூட பத்மநாபோ மரப்பிரபுன்னு வரும். அப்போது பத்மநாபகா அமரப்பிரபுன்னு திருத்தினார் சரசநாமம் சொல்லிருந்தார். அவர்கிட்ட பத்மநாபோ மரப்பிரபுன்னர். அவர் அப்படி சொல்லக்கூடாது சுவாமி, அது சமாகம் சந்தியெல்லாம் சரியா இல்லை, நீ சொல்கிறது இல்லை, பத்மநாக அமரப்பிரபுன்னுங்க, அதனால் மரப்பிரபுன்னு. அவர் கேட்டார், சரி அப்போ இந்த மரத்துக்கு வேற ஒருத்தம் ஈஸ்வரனோ ஒருத்தம் பிரபுவோ, அப்போது நமக்கு தான் பத்மநாபகா அமரப்பிரபு, இந்த தேவர்களுக்கு மட்டும்தான் அவன் பிரபுவா, இந்த மரத்துக்கு அவன் பிரபு இல்லையான்னு கேட்டாராம். அவர் சிரிச்சுட்டே போயிட்டார். ஆனால் கேள்வி கேட்டவருக்கு ஒன்றும் மனசில் தெரியல. இது அமரங்கிற சப்தம் சம்ஸ்கிருத சப்தம், இங்கே மரங்கிறது விருட்சங்கிறது தான் அதுக்கு ஈக்குவலண்ட் சம்ஸ்கிருத டம். அதை விட்டு மரங்கிற தமிழை வச்சுக்கிண்டு சம்ஸ்கிருதத்தில் அதை கலந்து மரத்துக்கும் அவர் பிரபுன்னு அர்த்தம் சொன்னால் அது அவ்வளவு பொருந்தலை. எப்படியோ அவர் சொன்ன கருத்து அந்த அமராளுக்கு மட்டும்தான் அவர் பிரபு இல்லை, இது மரத்துக்கும் அந்த எம்பெருமான் தான் பிரபுங்கிறது சத்தியம், அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. இதனால் அகம் விரக்ஷஸ்ய ரேரிவா அப்படின்றதுனால தேகாபிமானம் அற்றவனாக இருக்கிறேன் அப்படின்றது அர்த்தம். இதனால் இந்த மரத்துக்கு என்ன உண்டு, அதுக்கு வளர்ச்சிங்கிறது ஒன்று உண்டு, குன்றுதல்ங்கிறது உண்டு. இது மரத்துக்கு உண்டானதான இது, இது ஆத்மாவுக்கு இல்லை. இந்த ஆத்மாவை வெட்ட முடியாது. விருட்சம் தாழ்ந்தது, இந்த ஆத்மா ஒசந்தது. ஆத்மாவை சோஷணம் பண்ண முடியுமா, தாகனம் பண்ண முடியுமா, பிளாவனம் பண்ண முடியுமான்னா அந்த ஆத்மாவை காற்றுனால் வளர்த்த முடியாது, அக்னியினால் எரிக்க முடியாது, பொசுக்க முடியாது, அந்த ஜலத்தினால அதை நினைக்க முடியாது. ஏன்னா அந்த ஆத்மாங்கிறது அதிசூக்ஷமாக இருக்கும், அந்த அக்னியினுடைய மாலிகூல்ஸுக்கு உள்ளியும் பூந்து போடும். அதே மாதிரி இது ஜலத்து, ஜலங்கிறது என்ன, நிறைய மாலிகூல்ஸ், வாட்டர் மாலிகூல்ஸ் சேர்ந்தது தானே ஜலம். இப்போ ஒரு மாலிகூலுக்கும் இன்னொரு மாலிகூலுக்கும் நடுப்புற ஒரு பொராசிட்டி, அதாவது ஒரு என்ன சொல்வா, ஒரு நுண்ணிய துவாரம் இருக்கும். அந்த துவாரத்தின் வழியாக அது பூந்து வெளியில் போடும். அதனால் ஆத்மாவை நினைக்க முடியாது, ஆத்மாவை எரிக்க முடியாது, ஆத்மாவை வளர்த்த முடியாது அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது. மொத்தம் அதை வேண்டிருந்தான். ஆமாம், எங்கள் அப்பா கோவிலுக்கு அந்த ஜெயினம் பொங்கல் சக்கர பொங்கல்லாம் புளியோரேன்னு பிரசாதம் வாங்கிட்டு வருவார். அந்த சாது முறையை முடிஞ்ச உடனே அப்போது அந்த ஒரு சவுக்கம் வச்சுட்டு இருப்பார். அந்த சவுக்கம் அப்படி தான் முட முட முடன்னு இருக்கும். அது நெருப்புலையை போட்டால் நெருப்பு தான் அணையும், அது அவ்வளவு இது இருக்கும், அது நினைவே நினைய ஜனத்தில் போட்டாலும் ஓஹோ ஆத்மா எங்கள் தாத்தா வச்சுட்டு இருக்கிற கோயில் சவுக்கம் மாதிரி போல இருக்குதுன்னு அவன் முடிஞ்சு கொண்டானோ. இப்படி இந்த அகங்காரம் மமகாரம் தொலைஞ்சா அதுதான் இவனுக்கு வைகுண்டம் போகிறதுக்கு முதல் படி. ஏன்னா இந்த அகங்காரம் இருக்கிற வரைக்கும் நான் சுதந்திரன்னு நினப்பான். இந்த அகங்காரம் போனதுக்கு அப்புறம்தான் அடியேன் பரதந்திரன், அடியேன் அடிமைப்பட்டவன், எம்பெருமானுக்கு அடிமைப்பட்டவன், எம்பெருமான் சேஷி, அவனுக்கு நான் நிருபாதிக சேஷபூதன்கிறதான அந்த எண்ணமே வரும். அந்த எண்ணம் வந்ததுக்கு அப்புறம்தான் அந்த எம்பெருமான் திருவடியிலே ஆச்சாரி முகேன அதை பிரபத்தியை பண்ணிக்கணும்னு அவனுக்கு தோணும். அதனால் அகங்கார மமகாராதிகள் தொலையணும். இப்படி தொலைஞ்சவன் அந்த சீவை குண்டத்தை அடையும் போது
அந்த திருமாமணி மண்டபத்தில் பரியங்காசனத்தில் அவன் பெருமாளை பார்க்குறான். பெருமாளை சேர்த்து அவர் கைலாக கொடுத்து அவர் இது பண்ணி அதுக்கப்புறம் கேட்குறார். அதை கௌஷிக உபநிஷத்து பரியங்க வித்யாவில் ரொம்ப அழகாக சொல்லித்து கோசின்னு கேட்குறார். நீ யாருன்னு கேட்குறார். அகம் பிரம்மாஸ்மின்றான் இவன் பதில். இந்த பரமபதத்தை அடைந்த ஜீவனானவன் பிரத்யேகாத்மா அகம் பிரம்மாஸ்மி அப்படின்றான். அதாவது பகவான் பிரகாரி, இவன் பகவானுக்கு பிரகாரமாக இருக்கான். இந்த ஜீவாத்மா பகவானுக்கு சரீரமாக இருக்கான். அப்போது பகவான் சரீரி, நாமெல்லாம் அந்த பகவானுக்கு சரீரமாயிருக்கோங்கிறதான அந்த பிரதான பிரதிதந்திரத்தை அங்கே எம்பெருமானுக்கு பதிலாக அவன் சொல்கிறான். அப்படி நாமும் என்ன இங்கே நினச்சிக்கணும், அகம் பிரம்மாஸ்மி, நான் பகவானுடைய பிரகார பூதனாக இருக்கிறேன், பகவானுடைய சரீரமாக இருக்கிறேன்னு நாம் இங்கே உபாசனம் பண்ணணும். அகம் ருக்ஷஸ்ய ரேரிவா கீர்த்திங் ருஷ்டங்கிரேரிவனுது கீர்த்திஹி, கீர்த்தி உள்ளவனாக இருக்கிறேன். எப்படிப்பட்ட கீர்த்தின்னா மேரு போன்ற மலையின் பிருஷ்டம் சிகரம். அப்போ மலை மேரு போன்ற பெரிய மலையின் சிகரமாக உள்ள கீர்த்தி உள்ளவனாக அடியேன் இருக்கிறேன். ஏன்னா ஓங்கார உபாசனத்தினாலே ஆத்ம ஞானம் கைவரப்பெற்று அவன் மிக்க தேஜஸ்வியாக யசஸ்வியாக கீர்த்தி உள்ளவனாக ஆறான். ஆத்மாவுக்கு இயற்கையிலே சுகமோ துக்கமோ எதுவும் கிடையாது. அது அந்த ஆத்மாவானது சரீரத்தோட சேர்ற பொழுது தான் அதுக்கு இந்த சுகமோ துக்கமோ ஏற்படுறது. இதில் த்ரிவித பிராந்தின்பா, அந்த மூன்று விதமான குழப்பங்கள் இவன் மனதிலேந்து தொலைஞ்சு போச்சுன்னா அவன் மிக்க கீர்த்தியுடன் விளங்குவான். எப்படின்னா இப்போ இந்த எம்பெருமானை அடைவதற்கு பிராப்தி விரோதின்றாலே அந்த பிராப்தி விரோதிங்கிறது என்ன, அவித்யா கர்மா வாசனா ருச்சி பிரகிருதி சம்பந்தம்னு சுவாமி தேசிகன் அத்தி அற்புதமாக ரகசியத்ரயசாரத்தில் சாதிக்கிறார். அப்படி இந்த அனாதிகாலமாக வந்ததான அவித்யா ஆத்யா அதிலங்கனம், எம்பெருமான் சொன்னதை கேட்காதது, சாஸ்திரத்தை மீறினது, இதனால் நமக்கு என்ன வந்தது, இந்த சரீரம் கிடச்சிது. இந்த சரீரத்தில் இப்போது காத்தால் ஏந்தோடனே காஃபி மூஞ்சியில் தான் முழிக்கிறோம். அப்போது அந்த காஃபி இல்லைன்னா அன்னைக்கு அவன் ரொம்ப திண்டாட்டம் அவனுக்கு. இப்படி அந்த திரும்ப 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 அந்த ஒரு கர்மாவை பண்ணி 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 அதில் இவனுக்கு ஒரு ருச்சி வந்து கொடுத்தோம். அதனால் அந்த வாசனை அவங்ககிட்ட விட்டு போகமாட்டேன்றது. அதனாலே இந்த பிரகிருதி சம்பந்தம், இந்த பூமியில் வந்து நம்ம சரீரத்தை இருந்து பிறக்க முடியாத ஒரு புனரபி ஜனனம் புனரபி மரணம்னு திரும்ப திரும்ப நாம் இந்த சரீரத்தை எடுத்துனதுனால அதை கழிக்கிறதுக்காக பகவான் சரீரம் கொடுத்தோம். நாம் ஏற்கனவே பண்ண பாப புண்ணியங்களை கழிக்கிறதுக்கு, ஆனால் இந்த சரீரத்தை வச்சுன்னு சும்மா இருந்தோமோ திரும்பவும் இந்த அபராதங்களை மேலும் 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 பண்ணி இன்னும் அதை வளர்த்துட்டு தான் போகிறோமே தவிர அந்த பாப புண்ணியங்களை கழிச்சோமான்னா இல்லவே இல்லை. அப்படி இந்த உலக விஷயத்தில் உள்ள பற்றை விட்டு பகவான் திருவடியிலே பற்று கொண்டவனாக ஆகவனுங்கிறது தான் ஊர்த பவித்ரவாஜி நீவவாஜி ஸ்வமர்கமஸ்மின்னு சொல்லித்து. அதாவது ஊர்துவ எல்லாத்துக்கும் மேம்பட்டதான உசந்ததான மேலான பவித்ரஹா பரிசுத்தனாக அடியேன் இருக்கிறேன். அப்போது இந்த உலக விஷயங்களில் இந்த பற்றையெல்லாம் விட்டுவிட்டு எம்பெருமான் திருவடியிலே மட்டுமே அசஞ்சலமான பற்றை கொண்டவனாக அடியேன் இருக்கிறேன். வாஜினீவ பிரேரிதாவும் சர்வசேஷியுமான அந்த பகவானிடத்திலே வாஜி அன்னம் மிக ரசமுள்ளதானவ ஒரு போக்கிய பொருளாக அடியேன் ஆகிறேன். ஸ்வமிருதமஸ்மி அதிசைத்திய போக்கிய வஸ்து. இதை தான் பின்னால் அந்த
மூணாவதான பிருகுவல்லியில கடைசியில் சொல்லி முடிக்க போறது இந்த இது. அஹமன்னம் 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 அஹமன்னாதோஹமன்னாதோஹமன்னாத அஹக்ஸ்லோகிருத் அஹக்ஸ்லோகிருத். இப்படி ஸ்ரீவைகுண்டத்திலே எம்பெருமான் அனுபவிக்கப்படும் எம்பெருமான் அனுபவிக்கின்ற ஒரு பொருளாக நான் இருப்பேன். எம்பெருமான் போக்கியத்தோடு ஸ்வீகரிக்கிறதான அன்னமாக அடியேன் இருக்கிறேன். இதை பிரதி தினம் ஒவ்வொருத்தரும் நினைச்சுக்கணும். திரவிணகும் சவர்ச்சசம் அந்த மேலான காந்தி உள்ளதான சவர்ச்சசம்னா திரவிணம் தனம் சொத்து. அது இப்போ நாம் எப்படியா இருக்கோங்க, பகவானுக்கு சரீரமாக இருக்கோம். ஸ்ரீவைகுண்டத்தில் பகவ சரீரமாக நாம் ஆறோம். இது ஆளவந்தாரும் ஸ்தோத்திர ரத்னத்தில் சொன்னார், தனம் மதியம் தவ பாத பங்கஜம் கதானு சாட்சாத் கரவாணி சக்ஷுஷான். இப்போ நம்மளுடைய கிடைத்திருக்கிற தனம் எதுன்னா அந்த எம்பெருமானுடைய கூட்டடிய திருவரி தாமரைகள் தான், அதுதான் நமக்கு தனம். அதனால தான் அந்த எம்பெருமான் சுடரடியை சொல்லும்போது முதல் பாசுரத்திலேயே திருவாய்மொழியிலே நம்மாழ்வாரும் துயரரு சுடரடி தொழுது எழு என் மனனே என்னார். இப்படி இந்த தனம்னு சொல்கிறோமே அது ரெண்டு வகையாக இருக்கும். அது மானுஷ வித்தம்னு தெய்வ வித்தம்னு. இந்த ஆஸ்தி பாஸ்தி பொன் பொருள் இப்படி அந்த பேங்க் பேலன்ஸு காரு பங்களா வசதி வாழ்க்கை இதெல்லாம் சொல்கிறோமே, இதெல்லாம் மானுஷ வித்தம். தெய்வ வித்தங்கிறது வேதம், அதனுடைய விழுப்பொருளான எம்பெருமான். அவனுடைய அங்கத்திலே சரீரத்திலே முக்கியமானது திருவடி. அந்த திருவடியிலே நாம் சாஸ்வதமாக கைங்கரியத்தை பெற வேணுங்கிறதான நம்மளுடைய ஆர்த்தி. இதெல்லாம் தெய்வ வித்தம். இப்போது மானுஷ வித்தத்தை அனாதரித்து இந்த தெய்வ வித்தத்தை ஆதரிக்கணும், அதை கை கொள்ள வேணும். சரி, இது பகவான் திருவடி அப்படி என்ன வஸ்தி அப்படிங்கிற ஒரு கேள்வி வருதா. அதுக்கு அதி அற்புதமாக நம்மளுடைய ஆச்சாரியால் நிறைய சொல்லிருக்கா. அதிலேயும் சுவாமி தேசிகன் பறக்க அழங்கால் படுறார். இதில் ஸ்ரீமத் ரகசிய திரையசாரத்திலேயும் ஒரு சகரமுடைய ஒரு காலொற்றுணந்தன உடன் மருதமுடைய ஒரு போதில் தவழ்ந்தன உரி தடவும் அளவில் உடல் ஊடுற்று நின்றன உரு நெறியோர் தருமன் விடு தூது குகந்தன மரநெறியர் முறிய விருதானத்து வந்தன மலர் மகள் கைவருட மலர் கோதிச்சி வந்தன மறுபிறவியர் முனிவர் மாலுக்கிசைந்தன மனுமுறையில் வருவதோர் விமானத்துறைந்தன அறமுடைய விசயனமர் தேரில் திகழ்ந்தன அடலுரகபடையமணி வாடிக்கடிந்தன அருதமயமறிவரியதானத்தமர்ந்தன அணிகுருகை நகர் முனிவர் நாவுக்கமைந்தன விரியுடைய துவளமலர் வீருக்கணிந்தன விழுகரியோர் குமரனமேவி சிறந்தன விரலசுரபடையடைய வீயத்துறந்தன விடலறிய பெரிய பெருமாள் மென்பதங்களேன்னர். இது ரகசித்ரேசாரத்தில் அதுவும் கடைசியில் போய் ஏன் இதை சொல்லுவானேன்னா, அது நாம் அல்டிமேட் நம்மளுடைய அல்டிமேட் எய்ம் என்ன, அந்த எம்பெருமான் திருவடி வாரத்தில் நாம் கைங்கரியம் பண்ணணும். அதுதானே ஒரு முக்தாத்மாவுடைய பேராவல். அந்த ஆசை அது வைகுண்டம் போனால் பூர்த்தியாகுது. இதை நம்மளுடைய ஆச்சாரியால் இதிலே இது பண்ணியிருக்கார். அதே மாதிரி இங்கே சுவாமி தேசிகன் நவமணி மாலைங்கிறதான ஒரு பிரபந்தம், அதிலேயும் முதல்லையே அந்த எம்பெருமானுடைய மலர்பதங்களை வர்ணிக்கிறார். ஒருமதி என்பருளங்க வந்தன
உலகமடங்க வளர்ந்தளந்தன ஒரு சடையொன்னிய கங்கை நந்தன உலகபடங்களரங்கு கொண்டன தருமம் உயர்ந்த வீதி என்ன நின்மன தருமன் இசைந்தது இசைந்து சென்மன சகடமுடைந்து கலங்க வெண்மன தமர்களருந்து மருந்திதென்பன திருமகள் செய்ய கரங்களொன்னின திகழ் குடவுந்து மணங்கமழ்ந்தன செழுமணி கொண்ட சிலம்புலங்கின சிலைதனில் அன்றோர் அணங்கு உமிழ்ந்தன அருமறையந்தம் அமர்ந்த பண்பின அயன் முடி தன்னில் அமர்ந்துயர்ந்தன அருள் தர எண்ணிய இந்தை வந்தன அடியவர் மெய்யர் மலர்பதங்களே இது எதுக்காக அடியை நீங்க விஞ்ஞாபிச்சுட்டேன்னா அருமறை அந்தம் அமர்ந்த பண்பின இந்த உபனிஷத்தெல்லாம் இப்ப நம்ம அதனுடைய சாரத்தானே பார்த்துட்டு இருக்கோம் இந்த உபனிஷத்தெல்லாம் எங்க போச்சுன்னா எம்பெருமான் திருவடியில போய் உக்காண்டுவான் அதான் அருமறை அந்தம் மறைனா வேதம் இப்போ அதனுடைய அந்தம் உபனிஷத்து அந்த உபனிஷத்து அருமறையந்தம் அமர்ந்த பண்பின அது எம்பெருமான் திருவடியில போய் உக்காண்டுது அப்படி அடியவர் மெய்யர் மலர்பதங்களேன்னு சுவாமி பறக்க சாதிக்கிறாரு அந்த மாதிரி இந்த உபனிஷத்து எங்க எதை புகலிடமாக உண்டுதுன்னா அந்த எம்பெருமானுடைய திருவடி வாரத்தை அத்தை நல்லா அத்தியனம் பண்ணி இப்போ அதனுடைய அர்த்தத்தையும் கிரமமாக தெரிஞ்சுக்கிட்டா நான் என்ன பண்ணணும் அந்த நமக்கு எதை காட்டித்தோ வேதம் தானே நமக்கு காட்டுறது அதுவே போய் எம்பெருமான் திருவடிக்கு கைங்கரியம் பண்ணுறதுக்கு உக்காண்டதுன்னா அப்ப நாமும் அந்த திருவடிக்கு தானே கைங்கரியம் பண்ணணும் அதால் தான் தனம் மதியம் தவ பாத பங்கஜன்னர் ஆட வந்தார் இது இந்த மானுஷ வித்தம் தெய்வ வித்தம்னு சொன்னோம் இப்ப ஸ்ரீவைகுண்டத்தில் இந்த தெய்வ வித்தங்கிறது எப்படி இருக்குன்னா அதுதான் சாக்ஷாத் பகவானுடைய திருவடி தாமரைகள் சரி இங்கே இருக்கிற வரைக்கும் அந்த தெய்வ வித்தங்கிறது என்ன இப்போ நம்மெல்லாம் ஸ்ரீவைகுண்டத்தை அடையில இன்னும் சனாதி குண்டம் நாமெல்லாம் கிருதகிருத்தியால்னு சொல்லுவோம் அதாவது செய்ய வேண்டியதை செய்து கொண்ட கிருதகிருத்தியன் நாம இருந்தாலும் தேக அவசானத்திலே நமக்கு மோட்சம் அப்போ மோட்சம் போகிற வரையும்தும் நாம் என்ன பண்ணணும் அந்த உத்தரகிருத்தியத்தை செவ்வனே நடத்தி போர்ந்து கொண்டு இருக்கணும் சரி அப்போ இங்கே நமக்கு இது வாழணுமே அப்போ அந்த வித்தங்கிறதானே அந்த பணம் காசு வேண்டும் தானே போகணும் வாடகை கொடுக்காதுக்க முடியுமா சாப்பிடாத அரிசி கடைக்காரனுக்கு அரிசி வாங்கி சாப்பிடாது இருக்க முடியுமா அப்போ இதெல்லாம் வேணுமே என்ன பண்ணுறதுன்னா அது எவ்வளவு வேணுமோ அவ்வளவு மட்டும் அதுவும் அந்த உபாதானம்னு ஒரு காலம் சொல்றா பாருங்க பகவத் ஆராதனத்துக்கு இதெல்லாம் ரொம்ப இன்றியமையாதது என்னையே நம்பி கைப்பிடிச்சுன்னு வந்தாலே என்னுடைய பாரியா அவளையும் நான் பெற்ற குழந்தைகளையும் படிக்க வச்சு காப்பாற்றணும் அதுக்காக ஒருத்தன் சம்பாதிச்சு தான் ஆகணும் அதனால நான் வேலைக்கு போக மாட்டேன் எனக்கு சம்பாதிக்க மாட்டேன் நான் வந்து வேதத்தில் சொல்லலேன்னுலாம் சொல்லப்படாது ஏன்னா வேதத்தில் என்ன சொல்றதுக்கு நீ கைப்பிடிச்சின்னு வந்த பொண்டாட்டி நீ பெற்ற குழந்தைகளை காப்பாற்றணும் அதை எத்தனை பொய் சொல்லியோ திருடியோ கூட காப்பாற்றுன்னு சொல்லிருக்கிறதுனால நாம் இந்த மாதிரி ஒரு வேலை நமக்கு எது பணம் எதில் எதை செஞ்சால் நமக்கு பணம் கிடைக்குமோ அதை போய் நாம் செய்கிறோம் அதில் நம்ம பணம் சம்பாதிக்கிறோம் அதில் தப்பே இல்லை ஆனால் அது என்ன நினச்சிக்கணும் இது பகவதாராதனார்த்தம் நான் சம்பாதிக்கிறேங்கிறதான அந்த மனசு அதில் உடனவனுக்கு காதால கேட்கப்படுவதும் அந்த வேதமாகிற சாஸ்திரத்தாலே அறியப்படுவதும் வேத அத்தியன அத்தியானங்களை பண்ணிட்டு இருக்கிறது இருக்கே அது இங்கே இருக்கிற வரைக்கும் நாம் பண்ணுவதான தெய்வ வித்தம் அங்கே போனதுக்கு அப்புறம் ஸ்ரீவைகுண்ட பிரார்த்திக்கு அப்புறம் தெய்வ வித்தம் அங்கே எம்பெருமான் திருவடிவாரத்திலே இந்த உபனிஷத்தை கேட்டு அனுபவிச்ச பிற்பாடு அங்கே எம்பெருமானுடைய திருவடிவாரத்தை நாம் நிச்சயமாக அடைய போகிறோம் அங்கே அவனுடைய இதிலே வழிவிலா அடிமை அதாவது குற்றமற்ற குற்றேவல்
ஒளிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வடிவிலா அடிமை செய்ய வேண்டும் நான் நாரே அழுவார். அந்த ரீதியிலே அந்த எம்பெருமானுக்கு எப்பொழுதும் நாம் அடிமை தொழிலை புரிந்து கொண்டே இருக்க வேணும்ங்கிறது தான் இந்த திரவிணகும் சவர்ச்சசம் அப்படின்றதான பதம் சொல்றது. அதுக்கப்புறம் சுமேதா அமிர்தோக்ஷிதான், சுமேதா சுமேதான்னா பகவான் சேஷி, அடியேன் அப்படிப்பட்ட அந்த பகவானுடைய சேஷபூதன் அப்படின்றதான திருடமான ஒரு உறுதியான நம்பிக்கை, அந்த உறுதியான ஞானம் மகா விஸ்வாசம் உள்ளவனா நாம் இருக்கணுமே, அதைத்தான் இங்க சொல்றது. சுமேதா அமிர்தோக்ஷிதான், அமிர்தஹான்னா மரணமற்றவன் அர்த்தம். அதாவது இந்த சம்சாரம் பந்தம் நீங்கிய முக்தாத்மான்னு இந்த இடத்துல அர்த்தம் பண்ணிக்கணும். அக்ஷிதஹா, பாவவஸ்துக்களுக்குள்ள ஆறு விதமான விகாரமும் இல்லாதிருத்தல். இப்போ ஒரு வஸ்து இந்த லோகத்தில் இருக்கு அப்படின்னா அதை முதல்ல என்ன பண்ணோம், அந்த வஸ்து இருக்குங்கிறத பார்க்குறோம். அப்போ அதுக்கு அஸ்திங்கிறதான ஒரு ஸ்திதி. அதுக்கப்புறம் அது இதுக்கு முன்னால் என்ன பண்ணியிருக்கோம், அது தோன்றி இருக்குமோனோ, அப்போ ஜாயத்தே பிறக்கிறது, பரிணமத்தே மாறுபாட்டை அடைகிறது, விவஸ்தத்தே அப்புறம் அப்படியே வளர்றது, அப்புறம் அபக்ஷீயத்தே அது தேயறது, வினஷ்யதி அழியறது. இது ஏற்கனவே பார்த்தோம், இருந்தாலும் இந்த இடத்துலையும் வேதம் சொல்கிறதுனால திரும்பவும் சொல்ல வேண்டியிருக்கு. அப்போது இருக்கு, பிறக்கிறது, மாறுறது, வளர்றது, தேயறது, அழியறதுங்கிறதான இந்த பாவவஸ்துக்களிலே இருக்கிறதான ஆறு வித விகாரம் இருக்க, இது இந்த முக்தாத்மாவுக்கு கிடையாது. அதனால் இது இல்லாதால் அடியேன் இருக்கிறேங்கிறதான அந்த எண்ணம் இவனுக்கு வர வேணும். இப்போ அக்ஷிதஹான்னா அப்பன் திருவருள் மூழ்கினரேன்றார் அழுவர். அந்த மாதிரி இவன் நினைக்கப்பட்டவனாக இருக்கணும். அதாவது பிரம்மத்தை ஸ்ரீ வைகுண்டத்திலே சாட்சாத்தாக நேரில் கண்களாலே பார்த்து சேவித்து நெக்குருகி ஆனந்த கண்ணீராலே அப்படியே பிரவாகமாக கண்ணிலேருந்து பெருக்கெடுத்து ஓடுறது அந்த ஆனந்த பாஷ்யம். அதில் நினைக்கப்பட்டவனாக இந்த முக்தாத்மா இருக்கணும். அதான் அங்கே வேதம் ரொம்ப அத்தியற்புதமாக சுமேதா அமிர்தோக்ஷிதான்னு சொல்லித்து இப்படி அந்த எம்பெருமானை கண்ணார கண்டு அனுபவித்து அப்படியே மனசு நெக்குருகி கண்ணுலேருந்து பிரவாகமாக அந்த கண்ணீர் ஆனந்த பாஷ்யம் போகணும். அந்த மாதிரி ஓடுறது, அதனாலே நம்ம சரீரம் முழுக்க நனையணும். அப்படி நினைக்கப்பட்டவனாக இந்த ஜீவாத்மா இருக்க வேணும். இதைத்தான் சொல்கிறது இந்த இடத்துல வேதம். இது திருசங்கோர் வேதானுவச்சனம் இது இவ்வாறு சொல்வதைத்தான் திருசங்கஹ, திருசங்குங்கிற ரிஷியானவர் வேதானுவச்சனம் குருவை ஆசிரயித்து செய்யப்படும் வேதாத்தியனத்துக்கு பிற்பாடு செய்யப்படுறதான மிக உசந்த தபசு அதுதான் மந்திர ஜபம்னர். இந்த பத்தாவது அனுவாகம் இருக்க, இந்த பத்தாவது அனுவாகத்தை திரும்ப திரும்ப உச்சரிச்சுண்டு மந்திரமாக நாம் சொல்லுகின்றிருந்தோம்னா அது பிரயோஜனங்கள்லே மிக உயர்ந்த பிரயோஜனம். அதுதான் இதி திருசங்கோர் வேதானுவச்சனம். ஒரு நல்ல வேதாத்தியனத்துக்கு ஒரு குருவை ஆசிரயித்து அவருண்ட வேதாத்தியனம்லாம் பண்ண பிற்பாடு நாம் திரும்ப திரும்ப இந்த மந்திரத்தை சொல்லிகிட்டே இருக்கணும், ஜெபிச்சுட்டே இருக்கணும். இது மிகப்பெரிய தபசு அப்படின்னு அந்த வைசம்பாருடைய சிஷ்யரிலே முதன்மையான அந்த திருசங்குன்ற ரிஷி சொல்கிறார் அப்படின்னு சொல்லி இந்த பத்தாவது இதை முடிச்சுது. இப்போது அத்தியாத்ம ஞானம் உண்டாவதற்கு சித்த சுத்தி வேணும்னு சொல்கிறார். இந்த சித்த சுத்தியானது முன்னால் நாம் சொன்னுமே அந்த சௌதஸ்மார்த்த கர்மங்களினாலே உண்டாவதை மீண்டும் ஆச்சாரியன் வைசம்பாயனருக்கு அந்த சிஷ்யருடைய வைசம்பாயனுடைய சிஷ்யரான பிருகுவுக்கு மேலே உபதேசிக்கிறார். சரி,
ஒருவன் தபசினாலே அதாவது சௌதஸ்மார்த்த கர்மங்களினால் மனதிலுள்ள கல்மஷங்கிறதான தோஷத்தை போக்கிக்கிறானா. இவ்விதம் இந்த சித்தசுத்தியை அடைந்தவனுக்கு பரமாத்மாபிஷேகமான ஒரு விசேஷ ஞானமானது உண்டாகி அந்த ஞானத்தினாலே அதாவது சேஷசேஷி சம்பந்த ஞானத்தினாலே அமிர்தம் என்பதான மோக்ஷத்தை அடைய அகிஞ்சனனான அவன் சரணாகதி பண்ணி இந்த மோக்ஷத்தை கிட்டுகிறான் என்பதை இந்த 11வது அனுவாகம் சொல்றது. தபசா கல்மஷம் ஹந்தி வித்யா அமிர்தம் அஸ்முதேன்னு மனுஸ்மிருதி சொல்லித்து. இப்போ ஆச்சாரியனிடமிருந்து பரிபூர்ணமா ஒருத்தன் வேதாத்தியனத்தை பண்றான். அந்த வேதாத்தியனம் முடிஞ்ச பிற்பாடு சிஷ்யன் அவரிடத்திலே நியமனம் பெற்று விடை பெற்று கொண்டு வருகிறான். அப்போ அந்த சிஷ்யன் ஆச்சாரியனிடமிருந்து விடை பெறும்போது அந்த ஆச்சாரியன் சிஷ்யனுக்கு சில உபதேசங்களை பண்றார். அதே மாதிரி இங்கே பிருகுவுக்கு வைசம்பாயனர் உபதேசத்தை பண்றார். அந்த உபதேசங்கள் தான் இந்த 11வது அனுவாகத்துல தெள்ள தெளிவா சிக்ஷாவல்லி காட்டுறது. வேதமனுச்சாச்சாரியோ அந்தேவாசி நமனு சாஸ்தி சத்யம் வத தர்மஞ்சர ஸ்வாத்யாயான்மா பிரமத ஆச்சாரிய பிரியந்தனமாஹிருத்ய பிரஜாதந்தும் மாவ்யவச்சேசி சத்யான்ன பிரமதிதவ்யம் தர்மான்ன பிரமதிதவ்யம் குசலான்ன பிரமதிதவ்யம் பூத்யைன பிரமதிதவ்யம் ஸ்வாத்யாய பிரவச்சனாப்யான்ன பிரமதிதவ்யம் அப்படின்னு இந்த 11வது அனுவாகம் சொல்லிட்டு போறது. இதுல ஆச்சாரியா ஆச்சாரியனானவன் வேதம் அந்த வேதத்தை அனுச்ச அத்தியனம் பண்ணி வச்சு அந்த வாசனம் யாருக்கு பண்ணி வச்சான் சிஷியனுக்கு பண்ணி வச்சான் அனுசாஸ்தி பின்னாலே சொல்ல போறதான அந்த தர்மங்களை உபதேசிக்கிறான்னு சொல்லிட்டு இதுல சத்யம் வத தர்மஞ்சர ஸ்வாத்யாயான்மா பிரமத இந்த பிரமதம் பிரமதம்னு வருது. ஏன்னா இதில் பாருங்க பிரமதி சவ்யம் அப்படின்னு வருது பிரமதஹான்னு வருது. இப்போ நாம் இந்த அன்றாட வாழ்க்கையில் நாம் சொல்கிற சொற்கள் எவ்வளவு அபத்தமானதுங்கிறது இந்த வேதத்தில் இருக்கிற சொற்களுடைய அர்த்தத்தை நாம் தெரிஞ்சுக்கும் போது தான் தெரியும். இப்போ உபன்யாசம் ரொம்ப பிரமாதமாக இருந்தது. இப்படி தளிய பண்ணியா ரொம்ப பிரமாதமாக இருந்தது இன்றைக்கி சாப்பாடு இப்படிலாம் சொல்கிறோமே பிரமாதம்னா மறந்து போகிறதுன்னு அர்த்தம். இப்போது ரொம்ப பிரமாதமாக காலக்ஷேபம் ரொம்ப பிரமாதமாக இருந்ததுன்னா காலக்ஷேபம் மறந்து போச்சுன்னு அர்த்தம். ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம் நன்னாக இருந்ததுங்கிறது சொல்கிறத அது பிரமாதமாக இருந்தது பிரமாதமாக இருந்துடும். இது சம்ஸ்கிருத அந்த சொல்கிற அந்த அதனுடைய அர்த்தப்படி பார்த்தா இது ரொம்ப தவறான ஒன்று. ஆனால் நாம் எல்லோரும் பேஷ் ரொம்ப பிரமாதம் ஒரு நல்ல சங்கீத கச்சேரி கேட்டால் ரொம்ப நல்லா இருக்குது பிரமாதம்ன்றோம். அந்த பிரமாதம்னு சொல்லி சொல்லி அது என்னமோ நல்ல ஒசந்த விஷயத்துக்கு பிரமாதம்னு ஒரு அர்த்தத்தை நாமே கல்பிச்சுன்னுட்டோம். அவ்வளோதான். இது வழக்கத்தில் வந்ததே தவிர இந்த பிரமாதங்கிறதுக்கு சாஸ்திர ரீதியாக வேதத்தில் எந்த பிரமாணமும் கிடையாது. இது மறந்து போகிறத தான் இங்கே பிரமதம்னு சொல்லித்து பிரமாதம்ங்கிறது மறந்து போகிறதுன்னு தான் அர்த்தம். ஆனால் இப்போ இந்த உபன்யாசம் கேட்குறோம் இந்த இது பண்ணுறோம் அத்தியாத்ம சாஸ்திரத்தை கற்றுக்குறோம் வேதாத்தியனம் பண்ணுறோம் என்ன மறக்கிறதுக்காக கற்றுக்குறோம் இல்லையே அதன் தீனம் அதை ஆசரணைக்கு அதாவது அதை அனுசந்திக்கிறதுக்கு தானே கற்றுக்குறோம். அதனால் அங்கே போய் நாம் பிரமாதமாக இருக்குதுன்னு சொன்னால் அதில் அர்த்தமே இல்லாத போய்டுறது. இப்போது இந்த ஆச்சாரியா ஆச்சாரியனானவன் வேதத்தை அனுச்சி அந்தேவாசினம் அனுசாஸ்தி அந்த சிஷ்யனுக்கு உபதேசங்களை பண்ணி சொல்லி வைக்கிறான்னு சொல்லித்து. சரி என்னென்ன உபதேசங்களை அவன் பண்ணுறான் அப்படிங்கிறத
கொஞ்சம் பார்த்தோம்னா நமக்கு தெரியும். அதாவது அந்த சிஷியனை அதில் சாஸ்தி அந்த பொருளையெல்லாம் என்னங்கிறத உபதேசிக்கிறார். அது என்னன்னா சத்தியம் தர்மம், சத்தியம் வத தர்மம் சர. அதாவது சத்தியம்ங்கிறது என்ன அப்படின்னா எது உண்மையோ அது சத்தியம். அப்போது இது யதாவஸ்திதம், அதாவது பிரமாணத்தில் எப்படி இருக்கோ அதை நாம் எப்படி பிரமாணபூர்வமாக தெரிஞ்சு கொண்டோமோ அதை அப்படியே சொல்லணும், அதுதான் சத்தியம்னு அர்த்தம். சத்தியம்னா இப்போ வெறும் உண்மை மட்டும் இல்லை, இந்த உண்மை பிறருக்கு ஏதோ ஒரு தீங்கை விளைவிப்பதானால் அந்த சத்தியத்தை சொல்லப்படாது. ஏன்னா இதில் உபநிஷத்துக்கள்லாம் கதை வரும், அந்த ஒரு காமுகன் துரத்தின்னு வந்தான் ஒரு ஸ்திரீயை அனுபவிக்கணுங்கிறதுக்காக. அப்போது அவர் ரிஷி ஆசிரமத்தில் வந்து இருந்தா அந்த அடைக்கலமான உள்ளே போமா நான் பார்த்துக்கிறேன்னார். உள்ளவனா ஓடி வந்து ரிஷி கண்ணம் மூண்டிருந்தார். அவரை இங்கே ஒரு பொண்ணு வந்தாலே பார்த்தா நாமாம் பார்த்தேன் அப்படின்னு உள்ளே இருக்கிறவளை உள்ளே இருக்கான்னு சொல்லாத, அதுவோ அந்த அந்த ரெண்டாக பிரியுதே இந்த பாதையில் அவள் போடினா இப்போ ரொம்ப தூரம் ஓடிருப்பாளே அவன் முன்னையே பார்த்தேனே அப்படின்னு போய் வேற சொல்கிறார். அப்போது அவ அவங்க அந்த இதில் அவன் துரத்தின்னு ஓடுறான். இப்போ இந்த ரிஷி பொய் சொன்னாரா இல்லை, ஒரு அபர பெண்ணினுடைய கற்பை காப்பாற்றினார், அது ஒசந்ததான தர்மம். அதனால் இங்கே பொய் சொன்னார்னு சொல்லக்கூடாது, ஒரு நல்லத்துக்காக சொன்னார். அதனால் இந்த உண்மைங்கிறத என்னன்னு நம்ம கொஞ்சம் விசாரித்து தெரிஞ்சுக்கணும். அதனால் சத்தியம் வத உண்மையை சொல்லு, அந்த உண்மையிலும் பிறருக்கு ஏதாவது அபகீர்த்தியோ இல்லை அதனாலே ஒரு கஷ்டமோ நேர்ந்ததுன்னா அதை சொல்லாத. அதுதான் உடனே சொன்னார் தர்மம் சரன்னர். அப்போது உண்மையான தர்மத்தை அனுஷ்டிப்பாயாக. இப்போது சர்வாத்மாக்களுக்கும் ஹிதத்தை பண்ணுறதுங்கிறது தானே அந்த தர்மம். இப்போது அந்த ரிஷியானவர் அடைக்கலம் கொடுத்தாலே அந்த பொண்ணு அவருடைய கற்பை காப்பாற்றினாலோனும் அதுதானே அவளுக்கு ஹிதம். அதனாலே அந்த ஹிதத்தை பண்ணதுனாலே அவர் சத்தியத்தை பேசினார். சத்தியம் வக தர்மம் சர, அந்த தர்மத்தை அனுசரித்தாருங்கிறது தான் உண்மை. அப்புறம் ஆச்சாரியாய பிரியந்தனமாகிருத்திய, அதாவது ஆச்சாரியனுக்கு அவன் எதை இஷ்டப்படுறானோ அப்படிப்பட்ட அந்த தனத்தை அவனுக்கு கொடுன்னு. அது எப்படி, ஆச்சாரியன் அவன் எதை ஆசைப்படுகிறானோ அதை தனமாக அவனுக்கு கொடு. இப்போ நாம் கோவிலுக்கு போகிறோம், உபகாரம் வாங்கிட்டு போகிறோம். இப்போ ஆச்சாரியன் சன்னதிக்கு மடத்துக்கோ ஆசிரமத்துக்கோ இப்போ ஐசிங்கரையோ ஆண்டவனையோ சேவிக்க போகிறோம். அப்போது அந்த ஆச்சாரியாளுக்கு எது அபிமதமோ எது பிடிச்சதோ அந்த வஸ்துவை வாங்கிட்டு போகணும், அந்த பழங்களை வாங்கிட்டு போகணும். பெருமாள் சன்னதிக்கு போகும்போது நமக்கு பிடிச்சதை வாங்கிட்டு போகலாம், ஏன்னா திருப்பி நம்ம தானே சாப்பிட போகிறோம் அதை பிரசாதமாக. அதனால் நமக்கு பிடிச்சதை பெருமாள் சன்னதிக்கு எடுத்துன்னு போகலாம், தப்பு இல்லை. ஆனால் ஆச்சாரியாள் சன்னதியில் போய் அவளை சேவிக்கிறதுக்கு அவளுக்கு என்ன பிடிக்கிறதோ அதை கொடுக்கணும். இப்போது இவன் குருதட்சிணையாக கொடுக்கணுமோ நான் என்ன அத்தியனம் பண்ணிருக்கானே வைசம்பயன்கிட்ட பிருகு. அதனால் அவனுக்கு சொல்கிறார் ஆச்சாரிய பிரியந்தனம், ஆச்சாரியனுக்கு பிரியமான தனத்தை நீ சமர்ப்பிப்பாயாக. இப்போது இந்த ஆச்சாரியனுக்கு பிரியமானது, அப்போது ஆச்சாரியனுக்கு பிரியமானது நம்மக்கிட்ட இல்லைன்னா என்ன பண்ணுறது, நாம் அந்த மாதிரியானதை கொடுக்க முடியலையே அப்படின்னா என்ன பண்ணுறதுன்னா அங்கே யதாசக்தி, ஒன்னால் எவ்வளவு கொடுக்க முடியுமோ அதுதான். அதனால் இப்போ ஆச்சாரியனுக்கு உங்ககிட்ட இருக்கிறதுலே வசதியாக நீ இவ்வளவு நன்னா வேதம்லாம் கற்றுக்கிண்டியே அந்த ஆச்சாரியனுக்கு ஏதாவது பண்ணணும்னு உளப்பூர்வமாக நினைக்கிறியோனோ அப்போது உனக்கு பிடிச்சதை கொடுக்காத, ஆச்சாரியனுக்கு நீ எதை கொடுத்தா திருவுள்ள உகப்பு அடையுமோ
அவர் எதை நீ கொடுத்தா சந்தோஷப்படுவாரோ அதை நீ கொடு. இது ஆழ்வார்களும் ரொம்ப அழகாக அது இருக்கிறார். திருநெடுந்தாண்டகம்னு ஒரு பிரபந்தம், எப்படி திருப்பாவு 30 திருநெடுந்தாண்டகம் 30, அது அர்த்த அனுசந்தானத்தில் அத்தி அற்புதம். அது ஒவ்வொருத்தரும் பாராயணம் பண்ண வேண்டியதானது, அவ்வளோ வசத்தியான அர்த்தம் அதில். அதில் நாயிகாபாவத்தில் கடைசியில் சாயிக்கிறார் கலியன், ஒரு திருக்கண்ணபுரத்துக்கு ஒரு நாரைய தூது விடுறா அந்த பரகால நாயிக்கு. பரகால நாயிக்கு அந்த நாரைய தூது விடுறா. அதுக்கு என்ன சொல்கிறா? அது சொல்கிறது, நான் மீன் பிடிக்கணும், என் பொண்டாட்டிக்கு மீன் பிடிச்சி கொடுக்கணும், அதனால் நான்லாம் போக முடியாதுன்றது. அதுக்கு சொல்கிறார், நீ போயிட்டு வா, இது நான் சொன்னதை போய் நீ அந்த திருக்கண்ணபெருமானுக்கு சொன்னேன்னா உனக்கு ஆயுசு முழுக்க நீ உன்னுடைய பெட்டையோடு சேர்ந்து நீ சந்தோஷமாக இருக்கலாம், உனக்கு தினம் நானே மீனை பிடிச்சி தரேன்னார். உடனே பெரியாச்சியம்பிள்ளை இதுக்கு வியாக்கியானம் பண்ணும்போது, ஒரு ஆழ்வார் போய் ஒரு நாரைக்கு நான் உனக்கு மீனை சமர்ப்பிக்கிறேன்னு சொல்கிறாரே, இது ரொம்ப ஜிகுப்சியானா இருக்குது கேட்குறதுக்கே. ஏன்னா இப்போது ஒரு பரம வைஷ்ணவன், அதுவும் சமாஷ்ணம் பண்ணுகின்ற வைஷ்ணவன், ஏன்னா அவர் பெருமாளுடைய சமாஷ்ணம் பண்ணுறாரோனோ, அப்படி சமாஷ்ணம் பண்ணுகின்ற வைஷ்ணவன் ஒரு கொக்கை பார்த்து நாரையை பார்த்து நான் உனக்கு மீன் பிடிச்சி கொடுப்பேன்னு சொன்னான்னா அவன் என்ன வைஷ்ணவன் மூஞ்சி சுழிச்சாடும். அதுக்கு பதில் சொல்கிறாருங்க, இப்போது இந்த நாரை எது அந்த பரகால நாயகிய அந்த எம்பெருமானோட சேர்த்து வைக்கிறதா? இப்போ இந்த ஜீவாத்மாவை பரமாத்மாவோட ஆச்சாரியன் சேர்த்து வைக்கிறானா சரணாகதியில்? அதனாலே அந்த பக்ஷியை ஆச்சாரியனாக்கி. அப்போது இந்த பக்ஷி ஆச்சாரியனாகுது. அப்போது பக்ஷி ஆச்சாரியனானா அந்த பக்ஷிக்கு நாம் என்னத்தை கொடுக்கணும்? அதுக்கு எது இஷ்டமோ, ஏன்னா ஆச்சாரியாளுக்கு நம்ம இஷ்டத்தை கொடுக்கக்கூடாது, அவள் எதை இஷ்டப்படுறாளோ அதை கொடுக்கணும்னு சாஸ்திரம் சொல்லிருக்கா. அப்போது அந்த ஆச்சாரியாளுனான அந்த நாரைக்கு என்ன இஷ்டம்? அதுக்கு நம்ம ஜம்மனு மல்கோ மாம்பழம் நாளை வாங்கி கொடுத்தா சாப்பிட போகிறதா? இல்லை நான் அண்ணா பாயசம் பண்ணி வரேன்னா சாப்பிட போகிறதோ, இல்லை வாழைப்பழம் தர போகிறேன்னா சாப்பிட போகிறதா? இல்லை அதுக்கு பிடிச்சது அந்த பழவை மீன்கிறது, அந்த மீனை சமர்ப்பிக்கணுமோனோ அதானே ஆச்சாரியனுக்கு சம்பாவனை பண்ண மாதிரி ஆகும். அதனால தான் ஆச்சாரிய பிரியந்தனம்னு அங்கே அத்தி அற்புதமாக வேதம் சொல்லித்து, வேதம் சொன்னதை அது ஜிகுப்சையான ஒரு இதாக இருந்தாலும் ஆழ்வார் அங்கே அதை பறக்க காண்பிக்கிறார். ஏன்னா நாரைய தூதுவிட்டார், நாரைய அந்த திருக்கண்ணபுரம் எம்பெருமானோடு பரகால நாயியை சேர்த்து வைக்கிறது, அதனால் அந்த நாரை ஆச்சாரியன், அந்த ஆச்சாரியன் அதுக்கு எது இஷ்டமோ அதை தானே சமர்ப்பிக்கணும், அதனால் அதுக்கு இஷ்டமான அந்த பழவை மீனை நான் உனக்கு தினம் பிடிச்சி தரேன்னு சொன்னால் அது ஜிகிப்சை இல்லை, அது எந்த விதத்திலும் சாஸ்திர சம்மதம் இல்லை, ரொம்ப பொருத்தமானது தான்னு பெரியவாச்சியம் உள்ள அதி அற்புதமாக சாதிக்கிறார். இப்படி இதற்கு மேலே இருக்கிறதான அர்த்தங்களை எல்லாம் அடுத்த இதில் பார்ப்போம்னு சொல்லி அடியேன் இந்த உபன்யாசத்தை இத்தோட தலை கட்டுகிறேன். கவிதார்கிய சிம்ஹாய கல்யாண குணசாரிணே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.